திரையுலகில் இருந்து அரசியலில் களமிறங்கியுள்ள விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற தனது கட்சியை கடந்த சில தினங்களுக்கு முன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதுவரை கமிட் செய்துள்ள படங்களை முடித்துவிட்டு முழு நேரமாக அரசியலில் இறங்க போவதாகவும் விஜய் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் கூறியதன்படி அவர் கைவசம் தற்போது 2 திரைப்படங்கள் உள்ளது. ஒன்று தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், மற்றொரு திரைப்படம் தான் தளபதி 69. இப்படம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரை வெளிவரவில்லை. தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் தளபதி 69 படத்தை தயாரிக்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எச் வினோத் இயக்க போகிறார் என்கின்றனர். அதே போல் வெற்றிமாறன், கார்த்திக் சுப்ராஜ், அட்லி போன்றவர்களின் பெயரும் அடிப்படுகிறது. இன்னும் சில மாதங்களில் தளபதி 69 படம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தளபதி 69 படத்திற்காக விஜய் பேசப்பட்டுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி படத்தில் நடிக்க நடிகர் விஜய் 280 கோடி வரை சம்பளம் வாங்க போகிறாராம். தற்போது நடித்து வரும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திற்காக நடிகர் விஜய் 200 கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் என தகவல் கூறப்படும் நிலையில், அடுத்ததாக நடிக்க உள்ள படத்திற்காக 280 கோடி சம்பளம் வாங்க விஜய் முடிவு செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிகோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube, உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், ஆல் ரைட் மீடியா வொர்க்ஸ். இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.